வணக்கம் நண்பர்களே, ஸ்ரீ சாஸ்திராவுடைய இன்றைய செய்தி. இன்று ஒரு சிறு கருத்து ஒன்று பார்க்கலாம். எப்படின்னா, ஒரு முனிவர்கிட்ட ஒரு நாலஞ்சு சீடர்கள் போயிட்டு ஒரு டவுட் கேட்குறாங்க. இந்த உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் நடக்குது, எண்ணற்ற காரியங்கள் நடக்குது, இதில் நன்மை எது, தீமை எது, எது நியாயம், எது அநியாயம், இது கரெக்டாக சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. முனிவர் சொல்கிறாரு, வாய்ப்பு இல்லை, இந்த உலகத்தில் நியாயம் தர்மம்லாம் எதுவும் நம்ம வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாம் வினைப்பயன். இப்போது இந்த பிறவியில் நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு அடுத்த பிறவியில் நமக்கு நல்லது கெட்டது நடக்கும். அதே மாதிரி நம்ம இப்போ பிறகு எடுத்துக்கிற நடத்தி வச்சு தான் அடுத்த பிறவி நமக்கு செட் ஆகும் இல்லைங்களா. ஆக இதில் நம்ம எங்கே விட்டோம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அப்படி இருக்கும்பொழுது இதில் கரெக்டாக நியாயம் தர்மம்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா மேலே ஒரு கணக்கு இருக்குது, அது இப்படி தான் நடக்கும் அப்படின்னு முனிவர் சொல்கிறார். இவங்களுக்கு கொஞ்சம் திருப்தி இல்லை. இதை பார்த்தவொடனே என்ன பண்ணுறாரு முனிவர், என்ன சொல்கிறாரு, சரி நம்ம எல்லாம் கிளம்புவோம், ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்கும் இல்லையா, அதை பார்ப்போம், அதில் உங்களுக்கு என்ன எதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி ஒரு புஷ்ப விமானம் ஒன்று வருது, அதில் எல்லாம் ஏறிக்கிறாங்க. அவர் சொல்கிறார், தப்பாக சொல்லிட்டிங்கன்னா உங்களை இந்த புஷ்ப விமானம் கீழே தள்ளிடும், சரியாக சொன்னீங்கன்னா நம்ம கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். போயிட்டுருக்கும் பொழுது ஒரு மான் தன்னுடைய குட்டி ஈன்று எடுத்துட்டு அதுக்காக இறத்துக்கு வெளியில் வருது. அதே நேரத்தில் ஒரு புலி, அதுவும் தன்னுடைய குட்டி ஈன்றுட்டு அதுக்கு இறத்துக்கு வெளியில் வருது. இந்த மானை இந்த புலி அடித்து கொண்டுடுது. இதை இவங்க பார்க்குறாங்க. இப்போ இந்த முனிவர் கேட்குறாரு, இந்த நாலு பேர்த்திட்ட கரெக்டாக சொல்லுங்கள், தப்பாக சொன்னால் இந்த புஷ்பம் அமலத்தில் நீங்கள் கீழே தள்ளப்படுவீங்க, கரெக்டாக சொல்லுங்கள், இப்போ இதில் என்ன தெரியுது உங்களுக்குன்னு சொல்கிறார். இப்போ இந்த புலி இந்த மானை அடித்து கொண்டது தப்பு, என்ன இருந்தாலும் ஒரு ஜீவன் இல்லையா, அதுவும் குட்டி போட்ட ஒரு மான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறார். அவரை பிடிச்சி கீழே தள்ளுது விமானம், அப்போ இது தப்பு. அடுத்த ஆள் என்ன பண்ணுறாரு, இல்லை அந்த புலிக்கு வந்து இது இறதானே இது, அதனால் தப்பு இல்லை, அதனால் இந்த புலி செஞ்சது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டாவது வர அவர் சொல்கிறார். அவரும் கீழே தள்ளப்படுறார். இப்போ மூன்றாவதா அடுத்த நபர் கேள்வி கேட்குற, அடுத்த நபர்கிட்ட அவர் கேட்குறார், என் நீ என்ன சொல்கிற சொல்லுன்னு. அப்போது இந்த ரெண்டு பேருடைய ஆன்சரையும் பார்த்துட்டார்ல. இப்போது இந்த மான் பாவம்தான், ஆனால் புலி பண்ணது தப்பு, இருந்தாலும் மன்னிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறார். இப்போ இவரையும் கெடுதலிடுது. இப்போ நாலாவது ஆள் வர்றார். இந்த மூணு பேர் சொன்ன ஆன்சரும் இவருக்கு திருப்தி இல்லை, நம்ம புதுசாக ஒன்று சொல்ல போக குழப்பம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு கேட்ட உடனே என்ன சொல்லிடுறாரு, எனக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னு ஒத்துக்கிறார். தெரியல உடனே இந்த விமானம் அவர் கீழே தள்ளலை, படுக்க போயிடுது. அப்போ என்ன சொல்ல வரோம்னா, எது நியாயம் இது எது அநியாயங்கிறது நமக்கு தெரியாது, மேலே உள்ளவன் தான் பார்த்துட்ருக்கான் எல்லாத்தையும். இப்போ கடவுளுக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோடு போயிடணும். எல்லாத்தையும் நம்ம யோசித்தோம்னாக்கா டென்ஷன் தான் மிஞ்சோம். அதனால் ஒரு சில விஷயங்களை ஏன் இதுக்குன்னு ஆராய்ஞ்சோம்னா அதில் நியாயம் தர்மம் கட்டாயம் தெரியாது. அதனால் நடக்கிறத அப்படியே பார்வையாளர் மாதிரி பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். அது வரையிலும் நம்ம ஆராய்ஞ்சோம்னா நமக்கு கிடைக்கிறது நல்ல ஒரு பதில் கிடைக்க வாய்ப்பு இல்லை. இதைத்தான் அந்த முனிவர் ஃபஸ்ட்டே சொல்கிறாரு, இந்த உலகத்தில் நீதி நேர்மை நியாயம் இதெல்லாம் எது கரெக்டு எது சரியில்லாம் சொல்ல முடியாது, அது எது வினைப்பயன் அது எது நடக்கும் அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, போன பிறவில் பண்ணதுக்கு தான் இப்போ அவசப்பட்டு இருக்கோம், இதுக்கப்புறம் பிறவி வேணும் வேணாங்கிறது நம்ம இப்போ தான் முடிவு பண்ணணும். அதனால் எதை செஞ்சாலும் நல்லதாக செஞ்சுட்டு போகணும் அவ்வளோதான். அதாவது இந்த ஊதுற சங்க ஊதுறோம் கேட்குறவங்க கேளுங்கிற மாதிரி விட்டுட்டாமல் ஒரு சில நல்ல விஷயங்களை நாலு பேருக்கு சொல்லுவோம், எடுத்துக்கிறது எடுத்துக்கிறது அவங்கவுங்க சௌகரியம், இதுதான் விஷயம். நன்றி நண்பர்களே, நாளை மற்றொரு செய்தி உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.